குப்பை போடுறது ரொம்ப சுலபமான வேலை, ஆனால் அந்த குப்பை அள்ளுறது எவ்வளவு கடினமான வேலைன்னு டெய்லியும் குப்பை அள்ளுற துப்புரவு தொழிலாளர்கிட்ட போய் கேட்டால் தெரியும். அப்படி சென்னை மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு 5250 மெட்ரிக் டன் குப்பைகள் அள்ளப்படுவதா புள்ளி விவரம் சொல்லுது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 15 மண்டலங்களில் 3 மண்டல குப்பைகளை அள்ளுவதற்கு 2012 ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டுச்சு. இந்த ராம்கி நிறுவனத்தின் மீது இதற்கு முன்னதாகவே சிபிஐ ஊழல் வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை துறை தலைமை பொறியாளருக்கீழ ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் 11 மண்டல குப்பைகளை அள்ளுவதற்கு முழுமையாக தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் விடலாம் என்ற பரிந்துரையை முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த பரிந்துரை சம்பந்தமாக 2017 ஜூலை மாதம் கருத்து கணிப்பு கூட்டத்தை சென்னை மாநகராட்சி நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் இந்த பரிந்துரை அமுல்படுத்தக்கூடாது, இதை அமுல்படுத்தினா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் அந்த பரிந்துரையை ஏற்க மறுத்தாங்க. ஆனால் இந்த பரிந்துரையை அதிகாரப்பூர்வமாக அமுல்படுத்தும் விதமாக சமீபத்தில் சென்னை மாநகராட்சி புதிய ஒப்பந்தத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் 3 பாகங்களாக அறிவிச்சிருக்காங்க. பேக்கேஜ் 1 ஒப்பந்தம் 744,79,00,000 பேக்கேஜ் 2 ஒப்பந்தம் 801,25,00,000 பேக்கேஜ் 3 ஒப்பந்தம் 2,391,81,00,000 விடப்பட்டுள்ளதாக இந்த ஆவணங்களின்படி தெரிகிறது. இந்த ஒவ்வொரு ஒப்பந்தமும் 2,922 நாட்களுக்கு விட போகிறாங்க, அதாவது 8 வருடம் 2 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது சென்னையில் அள்ளப்பட்டு வரும் குப்பைகள் கொடுங்கியூர் மற்றும் பெருங்குடியில் கொட்டப்பட்டு வருது. இந்த 2 குப்பை கிடங்களும் முழுமையாக தனியார் நிறுவன பராமரிப்பின் கீழே கொடுக்க போவதாக பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி மண்டல வருவாய்த்துறை ஊழியரும் செங்கோடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் சீனிவாச ராவ் நம்ம கிட்ட பேசினாங்க. இப்போ பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா, இப்போ நீங்கள் பல்வேறு பத்திரிகைகளை ராம்கி என்றோ உட்பட ஏற்கனவே நீல் மெட்டல் பனாலுக்கா அதுக்கு முன்னால் ஓனெக்ஸ் இந்த 3 கம்பெனிகளையும் பல்வேறு முறைகேடுகளில் காசு உட்பட குப்பையில் முறைகேடு பண்ணி எடுத்ததாக ஆடிட் அப்ஜெக்ஷன் உட்பட பல பத்திரிகையில் வந்திருக்கு. இது உண்மை? இது வந்து மக்களுக்கு சரியான முறையில் சேவை செய்யலை. ஏற்கனவே அவங்க அறிவித்தா, ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அறிவித்தா, 4வது மாதம் ஜூலை மாதத்தில் இந்த குப்பைக்கு வரின்னு சொல்ல போகிறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, உரம் என்ற பெயரில், ஸ்வச் பாரத் என்ற பெயரில் இவங்க வந்து வீடுதோறும் குப்பையை கலெக்ட் பண்ணி மக்கும் குப்பை இவ்வளோ இருக்குது, மக்காத குப்பை இவ்வளோ இருக்குதுன்னு குப்பை வெயிட்டுக்கு ஏற்ற போல் காசு வசூல் பண்ணுறதுக்கு நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தையும் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. இது காலப்போக்கில் வந்ததுன்னா ஒட்டு மொத்தமான காசு கொடுக்குறவங்க வீட்டில் தான் குப்பை எடுக்கிறதுக்கான இருக்குது. சீனிவாச ராவ் சொன்னது போல் இனி வரும் நாட்களில் நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ குப்பை போடுறோமோ அந்த குப்பையின் எடைக்கு ஏற்றது போல் பணத்தை தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் தற்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க 1000க்கும் மேற்பட்ட சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகும். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னை மாநகராட்சி ஊழியர்களின் பங்கு என்பது மிக முக்கியமாக பேசப்பட்டுச்சு. அதே போல் இன்னொரு வெள்ளம் வந்தால் தனியார் நிறுவன ஊழியர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. குப்பை என்பது வெறும் தூக்கி போடுற பொருள் அல்ல, அது சுகாதார சீர்கேட்டை உருவாக்கக்கூடியது என்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கை.